எனது இனிய மாலை வணக்கம். தியானம் கற்போம் நிகழ்ச்சியில நம்ம இன்னைக்கு 77வது நாள்ல இணைஞ்சிருக்கோம் மாஸ்டர்ஸ். பதஞ்சலி மகரிஷியோட யோக சூத்ராஸ் அந்த தலைப்போட்டி தான் கடந்த 4 நாட்களை நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ அதோட தொடர்ச்சியா நிறைவு பகுதியா இன்னைக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் என்ன பார்த்துருக்கோம் அப்படிங்கிறத ஒரு சிறிய தொகுப்பை பார்க்கலாம். யோகா அப்படின்னா ஆங்கிலத்தில் யூனியன் சொல்லலாம், தமிழில் வந்து சங்கமம், ஒத்திசையாக இருத்தல் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். இப்போ எதற்காக நம்ம வந்து யோகா செய்கிறோம், இல்லைனா எதற்காக நம்ம யோகாவை நோக்கி போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஒரு மனசுக்கு நிறைவு, மன அமைதி, மன நிறைவு, அதுக்கப்புறம் ஒரு மகிழ்ச்சி, ஒரு பேரானந்தம், இதற்காக தான் நம்ம யோகாவை நோக்கி போகிறோம் அப்படிங்கிற கருத்தையும் நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். அதற்கப்புறம் 8 வகையான யோகாக்களை பற்றி ஒவ்வொரு வகையான யோகாக்களோட எக்ஸாம்பிள்ஸோட ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம அதற்கும் பார்த்துருக்கோம். ஸோ அதில் ராஜயோகா இல்லைனா தியான யோகா, அதுதான் கிங் ஆஃப் ஆல் த யோகாஸ்ன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். எதற்காக அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த ராஜயோகா இல்லை தியான யோகாவில் மட்டும்தான் நம்மளுடைய கான்சியஸ் வந்து ஒரு டிராஸ்டிக்காக என்ஹான்ஸ் ஆகும். எப்படின்னு சொல்லி பார்த்தா, ஒரு பாடி லெவல்லேருந்து, ஒரு மைண்ட் லெவல்லேருந்து, ஒரு இன்டலெக்ட் லெவலை தாண்டி ஒரு சோல் கான்சியஸ்க்கு கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த ராஜயோகா இல்லைனா தியான யோகா ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறதையும் நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த ராஜயோகா இல்லை தியான யோகா அதோடைய இறுதி நிலையை தான் நம்ம பக்தி யோகா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இந்த நிலையில் நம்ம எப்படிப்பட்ட ஸ்டேட்டில் இருப்போம்னு சொல்லி பார்த்தா, ஒரு ஒன்னஸ் கான்சியஸில் இருந்துக்கிட்டு இருப்போம். ஸோ அதை தான் நம்ம வந்து ஆங்கிலத்தில் யூனியன் வித் காட் இல்லைனா அகம் பிரம்மாஷ்மி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இந்த நிலையில் நான் இல்லைனா எனது அப்படிங்கிறது கூட இருக்காது அப்படிங்கிற கருத்தையும் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ அதற்கப்புறமா பார்த்தோம்னா குணங்களை வந்து டீட்டெயில்டாக பார்த்தோம். ஸோ ஃபஸ்ட்டு குணமான தமோ குணம், ரெண்டாவது வந்து ரஜோகுணம், மூன்றாவது வந்து சாத்விக குணம், நாலாவது வந்து ஒரு குணமற்ற நிலையை தான் நம்ம வந்து நிர்குணா அப்படின்னு சொல்லி டீட்டெயில்டாக ஒவ்வொரு குணங்களையும் சோல் எவல்யூஷனோட கம்பேர் பண்ணி எக்ஸாம்பிள்ஸோடு நம்ம வந்து பார்த்தோம். ஸோ அதற்கப்புறமா இந்த யோகாவுக்கும் குணங்களுக்கும் என்ன ரிலேஷன், எந்த வகையில் யோகா அந்த குணங்கள்லேருந்து வெளியில் வரத்துக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற கருத்தையும் நம்ம டீட்டெயில்டாக பார்த்தோம். ஸோ உதாரணத்துக்கு தமோ குணத்துலேருந்து வெளியில் வரத்துக்கு கர்ம யோகாவும் ஹத்த யோகாவும் ஹெல்ப் பண்ணுங்கிற கருத்தையும் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதே மாதிரி ராஜயோகா வந்து நம்ம ராஜகுணத்தில் ஸ்டக்காக இருக்கவங்களுக்கு வெளியில் வரத்துக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற கருத்தையும் நம்ம பார்த்துருந்தோம். அதே போல சாத்விக குணத்துல வந்து பல பிறவிகளா இல்லைன்னா அவங்க வந்து வெளியில வரணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டாங்கன்னா அவங்கள வந்து ஞான யோகா அப்படிங்கிறத ப்ராக்டிஸ் பண்ண அவங்களுக்கு வந்து ஒரு அஞ்ஞானத்திலேருந்து ஒரு ஞானத்துக்கு வந்து அந்த சாத்விக குணத்திலேருந்து அடுத்த நிலையான நிர்குணா அப்படிங்கிற ஸ்டேட்டுக்கு ரீச் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். ஸோ அல்டிமேட்டா பார்த்தோம்னா ஒருத்தர் நிர்குணா ஸ்டேட்டுக்கு அடையணும்னா அவங்களுக்கு கர்மயோகா, ஹத்த யோகா, ராஜயோகா, ஞான யோகா இந்த 4 யோகாக்களும் வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற கருத்தையும் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறமா ராஜயோகாவோட அல்டிமேட் பர்பஸ் என்ன, எதற்காக ராஜயோகா இல்லைனா தியான யோகாவை பண்ணுறோம்னா நம்ம வந்து ஒரு செல்ஃப் ரியலைசேஷனை தாண்டி ஒரு காட் ரியலைசேஷன் ஸ்டார்ட்டுக்கு போகிறதுக்கு தான் நம்ம ராஜயோகா இல்லைனா தியான யோகாவை பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்து நிறைவு செஞ்சோம் மாஸ்டர்ஸ். அதுக்கப்புறமா அடுத்தது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா பதஞ்சலியோட யோக சூத்ராஸை பற்றி டீட்டெயில்டாக நம்ம பார்த்தோம். பதஞ்சலியோட யோக சூத்ராஸ் அப்படிங்கிறத வந்து எந்த ஆர்டரில் இருக்கும் இல்லைனா நம்ம இன்றைக்குமே அவங்களோட புக்ஸை வாங்கி படிக்கிறோம் இல்லைனா அவங்களோட வெப்சைட்டில் போய் பார்த்தோம்னா அந்த ஆர்டர் வந்து யாமாஸில் ஆரம்பித்து சமாதி நிலையில் முடியும். ஒரு 8 நிலைகள் இல்லைனா 8 ஸ்டெப்ஸில் வந்து முடியும். ஸோ இதில் நிதர்சனமான உண்மை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா யாருக்கெல்லாம் அந்த யாமாஸ்ங்கிறது பிரின்சிபிள்ஸ்ன்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். நியமாஸ் வந்து டே டு டே நம்ம அந்த பிரின்சிபிள்ஸை வந்து ஃபாலோ பண்ணி நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையை எப்படி நம்ம மாற்றி அமைச்சிருக்கோம் அப்படிங்கிறதான் நியமாஸ். ஸோ யாரெல்லாம் பிரின்சிபிள்ஸ் அதாவது யாமாஸ்லேயும் அந்த டே டு டே அஃபேர்ஸான நியமாஸ்லேயும் ஒரு பெர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களோ உண்மை என்னன்னு சொல்லி பார்த்தா அவங்களுக்கு மெடிடேஷன் அப்படிங்கிறது அவசியம் இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ இந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதாவது அந்த மகரிஷி கொடுத்தது வந்து வேறு சீக்வன்ஸில் கொடுத்துருந்தா கூட அவங்களோட ஃபாலோயர்ஸ் இல்லைனா அவங்கள பின்பற்றுனவங்க வந்து ஒரு தவறுதலான புரிதல்னால இந்த சீக்வன்ஸை வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த சீக்வன்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆசனா, பிராணாயாமா,
பிரத்யாகாரா, தாரணா, தியானா, சமாதி, யாமா, நியமான்னு சொல்லிட்டு அந்த எட்டு நிலைகள் அப்படிங்கிறது இந்த ஒரு சீக்வன்ஸ்ல இருக்கணும் அப்படிங்கறதுதான் உண்மை. ஸோ எதற்காகன்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த நிலைக்கு வரத்துக்கு, அதாவது இந்த தியான முறைக்கு வரத்துக்கு எந்த விதமான ப்ரீ ரெக்வஸ்டேஷன் சொல்லுவாங்க இல்லையா, அதாவது எந்த விதமான நிபந்தனைகளோ இல்லாத அடிப்படை தகுதிகளோ எதுவுமே தேவையில்லை அப்படிங்கறதுதான் உண்மை. எல்லாராலையும் இந்த பாதைக்குள்ள வர முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வழிமுறைகளை வந்து, இந்த எட்டு ஸ்டெப்ஸை வந்து மாற்றி அமைச்சு நமக்காக குருஜி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களோட முக்கியமான பாயிண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தா, யாரெல்லாம் இந்த மெடிடேஷனை வந்து சரியா செய்யறாங்களோ, இந்த ஆறு நிலைகளை வந்து ப்ராப்பரா கடந்து செல்றாங்களோ, அவங்களுக்கு வந்து யாமாச நேமாச பெர்ஃபெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும். அதே சமயத்துல அந்த ஆறு நிலைகளை வந்து சரியான முறையில வந்து கடந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு வந்து 60-70% அந்த யாமாசும் நேமாசுமே வந்து அடாப்ட் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறது தான் உண்மை அப்படிங்கிறதையும் நம்ம குருஜி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா டீட்டெயிலில் நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பை நம்ம வந்து பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம். ஸோ அதில் வந்து ஆசனா அப்படின்னா என்னென்னு பார்த்தா, சுகாசனா அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ இதில் இந்த நிலையில் யாரெல்லாம் ஒரு 2 மணி நேரத்துலேருந்து ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் வரைக்கும் உடம்பை வந்து எந்த ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஒரு கம்ஃபர்டபுளான பொசிஷனில் உட்காந்து யோகா செய்கிறாங்களோ அவங்கள ஆசன விஜயா அப்படின்னு சொல்லலாம் அப்படிங்கிற பாயிண்ட்டையும் நம்ம முதல் ஸ்டெப்பில் பார்த்தோம் நம்ம. அதுக்கப்புறமா இரண்டாவது நிலை பிராணாயமா. இந்த பிராணாயமாலையும் சுக பிராணாயமாவும் மட்டும்தான் நம்ம வந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ ஆசனாவும் சுகாசனா பிராணாயமாவும் சுக பிராணாயமா அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த நிலையில யாரால அவங்களுடைய மனதை வென்று ஒரு மனமட்ட நிலைக்கு இல்லைன்னா வந்து ஒரு எண்ணமட்ட நிலைக்கு போக முடியுதோ அவங்கள நம்ம வந்து தியானி இல்லைன்னா ஒரு ஆங்கிலத்துல மெடிடேட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் நம்ம. அதுக்கப்புறம் மூன்றாவது நிலை என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, பிரத்யாகாரா அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இந்த பிரத்யாகாரா அப்படிங்கிறதுல இதுவரையிலும் நம்மளோட புலன்களை வந்து வெளிமுகமாக நம்ம செலுத்திக்கிட்டு இருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக உள்முகமாக நம்ம திருப்ப ஆரம்பிப்போம். அப்படின்னா நம்மளோட பயணம் அப்படிங்கிறது உள்முகமாக ஆரம்பமாகும். ஸோ இந்த நிலையில கிடைக்கக்கூடிய எனர்ஜிஸ் எல்லாமே வந்து பார்த்தா நம்மளுடைய எத்திரிக் பாடியை கிளென்ஸ் பண்ணுறதுக்கு ஏற்படும். ஸோ எப்போ வந்து நம்மளுடைய எத்திரிக் பாடி அப்படிங்கிறது கிளென்ஸ் ஆகுதோ அதை தான் நம்ம வந்து நாடி மண்டல சுத்தி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த நிலையை தன்னதுக்கு அப்புறமா நமக்கு வந்து அந்த மெட்டாபிசிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிக்கும். மெட்டாபிசிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நிறைய வகைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ விசன்ஸாக கிடைக்கிறத வந்து நம்ம வந்து கிளியர் வாயன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ காதால் கேட்கக்கூடியதை வந்து கிளியர் ஆடியன்ஸ்னு சொல்லுவோம். நறுமணங்கள் போன்றதை வந்து நம்மளால் நுகர முடியுதுன்னா அதை கிளியர் சென்டென்ஸ்னு சொல்லுவோம். ஸோ ஒரு சில பேருக்கு வந்து இந்த மூணுமே வந்து காம்பினேஷனாகவும் அனுபவங்கள் ஏற்படும். ஸோ இந்த எல்லாமே வந்து மூன்றாம் கண்ணோட அனுபவம் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். இந்த நிலையை யாரால சரியான வகையில கோத்ரூ பண்றாங்களோ அவங்கள யோகி அப்படின்னு சொல்லி அழைக்கலாம். ஸோ அடுத்த நிலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, தாரணா. இந்த தாரணா அப்படிங்கிறதுல தேர்டை பெர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது ஏற்படும். ஸோ முதல்ல வந்து தியான நிலையில அவங்களுக்கு வந்து மூன்றாம் கண் அனுபவங்கிறது ஏற்பட ஆரம்பிக்கும். இந்த நிலை நான்காம் நிலையில அவங்களுக்கு மூன்றாம் கண் அப்படிங்கிறது ஒரு பெர்ஃபெக்டான ஸ்டேட்ல வந்து இருக்கும். பெர்ஃபெக்டான ஸ்டேட்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த மூன்றாம் கண் விழிப்பின் மூலியமா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷன்ஸா இருக்கட்டும் இல்லைன்னா கிடைக்கக்கூடிய மெசேஜஸா இருக்கட்டும் அதன் மூலியமா என்ன பாடம் கத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டியோட இருக்கக்கூடிய நிலை தான் இந்த நான்காம் நிலை. இந்த நிலையை யாரெல்லாம் சக்சஸ்ஃபுல்லா கடந்து கோத்ரூ பண்றாங்களோ அவங்கள நம்ம ரிஷின்னு சொல்லி அழைக்கலாம். அடுத்த நிலை என்னன்னு சொல்லி பார்த்தா, தியானா அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த நிலையில அவங்களுக்கு எத்தனிக் பாடியில கிடைக்கக்கூடிய எனர்ஜிஸ் அதுக்கப்புறமா அவங்களோட ஆஸ்ட்ரல் பாடிஸ்க்கு ஃபில்அப் ஆகும் போது அவங்களோட ஆஸ்ட்ரல் பாடிஸ்ல போதுமான எனர்ஜிஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஆஸ்ட்ரல் டிராவல் அப்படிங்கிறது நடக்கும். இது இரண்டு வகையில நடக்கும்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். தூக்கத்தின் போது நம்ம மனமட்ட நிலையில எத்தனிக் பாடியோட எனர்ஜிஸ் அப்டேட் ஆனதுக்கு அப்புறமா நம்மளோட ஆஸ்ட்ரல் பாடிஸ்க்கு எனர்ஜிஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் நமக்கு வந்து தெரியாத நிலையில ஒரு விழிப்புணர்வு இல்லாத நிலையில் நடக்கக்கூடியதும் ஆஸ்ட்ரல் டிராவல். அதை தான் நம்ம வந்து கனவுன்னு கூட நம்ம சொல்லுவோம். ஆனால் தியானத்தின் போது நம்மளோட எத்திரிக் பாடிகளோட எனர்ஜிஸ் வந்து ஃபில் ஆனதுக்கு அப்புறம் ஆஸ்ட்ரல் பாடிஸில் எனர்ஜிஸ் ஃபில் ஆகும் போது போதுமான எனர்ஜிஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் நம்மளோட ஆஸ்ட்ரல் பாடி ஒரு விழிப்புணர்வோட நம்ம தியான நிலையில் இருக்கும் போது ஏற்படும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம்.
ஸோ இந்த மாதிரி ஆசல் பாடிஸ் வெளியில் போனதுக்கப்புறம் தேவையான எனர்ஜிஸாக இருக்கட்டும், இல்லை அனுபவங்களாக இருக்கட்டும், இல்லைனா வந்து ரிலாக்ஸேஷனுக்காக போகும் அப்படிங்கிற கருத்தையும் நம்ம பார்த்தோம். இந்த நிலையை யாரால் சக்ஸஸ்ஃபுல்லாக கோத்ரூ பண்ண முடியுமோ அவங்கள நம்ம வந்து ராஜ ரிஷி இல்லைனா மகரிஷின்னு சொல்லி அழைப்போம். ஸோ அடுத்த நிலை சமாதி நிலையை பற்றியும் நம்ம டீட்டெயில்டாக பார்த்தோம். ஸோ யாரெல்லாம் ஒரு நல்ல ஒரு சின்சியாரிட்டியோட ஒரு ரைட்டான ஆட்டிடியூடோட ஒரு இன்டென்ஸ் மெடிடேஷன் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ பல நிலைகளை கடந்து அவங்க ஆறாவது நிலையான சமாதி நிலையை அடைவாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். இதில் கூட வந்து ரெண்டு நிலைகள் உண்டு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். என்னன்னு சொல்லி பார்த்தா சவிகல்ப சமாதி நிர்விகல்ப சமாதின்னு சொல்லிட்டு இரண்டு நிலைகளை பார்த்தோம் நம்ம. ஸோ யாரால அந்த நிர்விகல்ப சமாதி ஸ்டேட் அடைய முடியுதோ அவங்கள தான் நம்ம வந்து பிரம்மரிஷி அப்படின்னு சொல்லி அழைப்போம். பிரம்ம ரிஷி தான் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா பிரம்மம் அப்படின்னா கிரியேஷன் நம்ம சொல்லுவோம். கிரியேட்டருங்கிறத வந்து யார் பிரம்மம் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம் நம்ம. ஸோ அந்த நிலைக்கு வந்து யாரால வந்து போக முடியுதோ அவங்கள தான் நம்ம வந்து பிரம்ம ரிஷி அப்படின்னு சொல்லுவோம். பிரம்ம ரிஷி ஸ்டேட்டை ரீச் பண்ணவங்களுக்கு இந்த பிரபஞ்சத்தை பற்றின ஒரு முழு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது எந்த விதமான டவுட்டோ இல்லைனா கிளாரிஃபிகேஷனோட இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிற கருத்தையும் நம்ம வந்து பார்த்துருந்தோம். ஸோ இதுதான் ஆறாம் நிலை சமாதி நிலை. அடுத்தது பார்த்தோம்னா ஏழாவது நிலை யாமாசுன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இந்த முதல்ல பார்த்தது போல யாரெல்லாம் அந்த ஆறு நிலைகளை சக்சஸ்ஃபுல்லாக கடந்து வர்றாங்களோ பேசிக்காகவே பார்த்தோம்னா அவங்களுக்கு இன்பில்ட் குவாலிட்டிஸாக அந்த யாமாஸ் அந்த நியமாஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் அடுத்த கேள்வி கேட்கலாம், எப்போ வந்து பெர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எதற்காக நம்ம வந்து யாமாஸையும் நியமாஸையும் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம்னா 60-70% வந்து அவங்களால ஈஸியாக பின்பற்றக்கூடிய நிலைமையிலையும் பின்பற்றிக்கிட்டும் இருப்பாங்க. ஆனால் இன்னும் கொஞ்சம் பெர்ஃபெக்ட் பண்ண நமக்கு அடுத்த நிலைகளுக்கு மூவ் ஆன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு குவாலிட்டியோட அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டியோடையும் நம்ம இந்த நிலைக்கு வந்து ஸ்டெப்பன் பண்ணி வைப்போம் நம்ம. ஸோ இந்த நிலைகளில் என்னென்ன பிரின்சிபிள்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு பிரின்சிபிள் என்னான்னு சொல்லி பார்த்தா அஹிம்சா. அஹிம்சா அப்படிங்கிற பிரின்சிபல் தான் நம்ம வந்து நான் வயலன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ நம்மளோட சக உயிரினங்களாக இருக்கட்டும் இல்லைனா நம்மளோட சக மனிதர்களாக இருக்கட்டும் எந்த விதமான துன்பமும் கொடுக்காம ஒரு அன்பும் கருணையுமா மற்றவங்களோட நடத்தக்கூடியது தான் ஃபஸ்ட்டு பிரின்சிபலான அஹிம்சா. ரெண்டாவது பிரின்சிபல் என்னன்னு சொல்லி பார்த்தா சத்யா. சத்யாங்கிறது எந்த விதமான சிச்சுவேஷனாக இருந்தாலும் சரி நமக்கு வந்து உயிரே போறக்கூடிய நிலைமையில இருந்தாலும் சரி அவங்க உண்மையை தவிர வேற எதுவுமே பேச மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க பேசக்கூடிய வார்த்தைகள் அப்படிங்கிறது ஒரு மிராக்குலஸா இருக்குங்கிறதையும் நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அடுத்த நிலை இல்லைன்னா அடுத்த பிரின்சிபல் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா பிரம்மச்சரியம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். பிரம்மச்சரியம் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா நம்ம வந்து இந்த கிரியேஷனை யாரால வந்து எந்த விதமான டவுட்டும் இல்லாமல் நம்ம அவங்களால இருக்க முடியுமோ அதாவது ஒரு சோல் கான்சியஸ் ஸ்டேட்ல இருக்க முடியுமோ அவங்கள தான் நம்ம வந்து பிரம்மச்சாரி அப்படின்னு சொல்லி அழைப்போம் அப்படிங்கிற கருத்தையும் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ அதுக்கப்புறமா ஆஸ்தேயா அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம எல்லாருமே ஒவ்வொருத்தருமே ஒரு யூனிக் கிரியேஷன், ஒவ்வொருத்தருக்குமே ஒரு தனித்துவமும் ஒரு முக்கியத்துவமும் ஒரு மகத்துவமும் உண்டு அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன் தான் இந்த ஆஸ்தேயா அப்படிங்கிற கருத்தையும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அப்புறம் அஞ்சாவது பிரின்சிபல் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அப்பரிக்ரஹா அப்படிங்கிறதான் ஃபிஃப்த் பிரின்சிபல். ஸோ இந்த நிலையில் உள்ளவங்களுக்கு எப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த பேசிக் நீட்ஸை மட்டும் வச்சுட்டு தனக்கு தேவை இல்லாததை அதாவது தன்னோட தேவைக்கு அப்பாற்பட்டதை பொருள்களாக இருக்கட்டும் ஞானமாக இருக்கட்டும் இல்லை உடல் உழைப்புகளாக இருக்கட்டும் எப்படி வந்து மற்றவங்களுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோடு இருக்கக்கூடியவங்க தான் இந்த பிரின்சிபலை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க அப்படிங்கிறதையும் பார்த்து நம்ம நேத்து பகுதியை வந்து நிறைவு செஞ்சோம் மாஸ்டர்ஸ். ஸோ இதில் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தது போல இந்த யாமாஸ் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஜென்ரலாக ஒரு மெடிடேட்டராக இருக்கவங்களுக்கு ஒரு 70% அவேர்னஸ் அப்படிங்கிறது இருந்துகிட்டு இருக்கும். ஒரு நான் மெடிடேட்டராக இருந்தால் கூட அவங்களுக்கு வந்து ஒரு 20-30% இந்த அவேர்னஸ் அப்படிங்கிறது இருந்துகிட்டு இருக்கும். ஸோ எதற்காக இந்த நிலைக்கு நம்ம வந்து இந்த யாமாஸை பெர்ஃபெக்ஷன் பண்ணுறோம்னு சொன்னோம்னா நமக்கு வந்து ஒரு முழுமையாக ஒரு ஆன்மீகத்தில் முன்னேற செல்லணும் இல்லைனா ஒரு காட் கான்சியஸ் லெவலுக்கு நம்ம அவேர்னஸை கொண்டு போகணும்னு சொன்னோம்னா இந்த யாமாஸும் நியமாஸும் வந்து பெர்ஃபெக்ஷன் பண்ணால் மட்டும்தான் அடுத்த நிலைகளுக்கு செல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டியில் தான் நம்ம யாமாசையும் நியமாசையும் பின்பற்ற ஆரம்பிப்போம். அதுக்கப்புறமா எட்டாவது நிலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நியமாஸ். நியமாஸ்லேயும் வந்து பார்த்தோம்னா ஐந்து முக்கியமான பிரின்சிபல்ஸை இல்லைனா நம்ம கொள்கைகளை வந்து அன்றாட நம்மளோட வாழ்க்கையில் வந்து பின்பற்றணும்.
ஸோ பேசிக்காக என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, யாமாஸ்ங்கிறது வந்து பிரின்சிபிள்ஸ், நியமாஸ்ங்கிறது நம்ம அன்றாட வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா சௌச்சா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். சௌச்சானா என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஆங்கிலத்தில் கிளன்லினஸ்ன்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். நம்ம கிளன்லினஸ் அப்படிங்கிறது சுத்தபத்தமாக இருக்கிறது. ஸோ இதில் வந்து ரெண்டு விதமான ஃபேக்டர்ஸை நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ முதலாவது என்னன்னு சொல்லி பார்த்தா நம்மளுடைய பர்சனல் ஹைஜீன். பர்சனல் ஹைஜீன் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். ஹோம் இஷர் ஆசிரம் அந்த டாபிக் பார்க்கும்போது ரொம்ப டீட்டெயிலாக நம்ம பார்த்தோம். ஸோ பர்சனல் ஹைஜீன்கிறது வந்து தினமும் வந்து ரெண்டு வேளை நம்ம வந்து குளிக்கிறது, அதுக்கப்புறமா வந்து குளித்ததுக்கப்புறமா துவைச்ச ஆடைகளை மட்டும் நல்ல ஒரு அயன் பண்ணி போட்டுக்கக்கூடிய ஆடைகளை தான் நம்ம வந்து பர்சனல் ஹைஜீன் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். நம்ம அது மட்டும் இல்லாமல் டெய்லி வந்து நம்ம வந்து மெடிடேஷன் பண்ணணும், அதுக்கப்புறம் புக் ரீடிங் பண்ணணும், ஜேர்னலிங் எழுதணும், இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா அந்த பர்சனல் டெவலப்மெண்ட்டில் வந்து வந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதே மாதிரி நம்ம இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட், நம்ம எல்லாருமே இப்போ தெரியும் நமக்கு. இப்போ வந்து அது பர்டிகுலராக வந்து பேண்டமிக் வந்ததுக்கப்புறமா நியூ வே ஆஃப் ஒர்க்கிங்னே வந்து எல்லா கம்பெனிஸ்லையுமே வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஈவன் வந்து பார்த்தோம்னா எங்களோட கம்பெனிஸ் வந்து பார்த்தோம்னா மொத்தம் வந்து ஒரு 400 எம்ப்ளாயீஸ் இருக்காங்க. ஸோ வந்து 5 மாடி கட்டடத்தில் வந்து ஃபுல்லாக வந்து இயங்கிட்டு இருந்துச்சு. ஸோ எப்போ வந்து இந்த ஒரு ஆப்ஷன் வந்துச்சோ அவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் வே ஆஃப் திங்கிங் வந்துருச்சு அவங்களுக்கு. ஏன் வந்து எல்லாரும் ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ணோம், நிறைய பேருக்கு வந்து வர வேண்டிய அவசியம் இல்லை அப்படி சொல்லோம்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேயே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் கூட அவங்க டிஃபால்ட்டாகவே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ யாருக்கெல்லாம் அந்த ப்ரிஃபரன்ஸ் இருக்கோ, யாருக்கெல்லாம் ஆஃபீஸ்க்கு வர வேண்டிய அவசியம் இல்லையோ அவங்கள எல்லாத்தையுமே வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிற மாதிரி கூட கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து மோஸ்ட் ஆஃப் த டைமை நம்ம வீட்டில் தான் நம்ம வந்து செலவழிக்கிற மாதிரியான சுச்சுவேஷன் அப்படிங்கிறது இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அப்போ நம்ம வீடை வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து தூய்மையாக வச்சுக்கணும், நல்ல வந்து ஒரு ஆராசை டெவலப் பண்ணுற மாதிரியோ நம்ம வீடை வந்து ஒரு அமைதியாக வச்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம ஹோமை வந்து டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ இதை கூட நம்ம வந்து அந்த ஹோமிஸ் ஒரு ஆசிரமம் பார்க்கும் போது டீட்டெயில்டாக பார்த்துருந்தோம். ஸோ தினம் தினம் வந்து பார்த்தோம்னா நம்ம வீடை தொடச்சி நம்ம ஒரு மாப் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லைனா க்ளீன் பண்ணுறதா இருக்கட்டும், அதை வந்து நம்ம வந்து டெய்லி ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி பொருள்கள் அப்படிங்கிறத பார்த்தோம்னா எந்தெந்த பொருள் நமக்கு தேவை, எந்தெந்த பொருள் நமக்கு தேவையில்லை அப்படிங்கிறத கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி எய்தர் வந்து டிஸ்கார்ட் பண்ணலாம், இல்லைனா வந்து நம்ம டொனேட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். நம்ம எந்த பிரின்சிபிளை ஃபாலோ பண்ணலாம், இல்லை எது வந்து ஒரு கைட்லைனில் ஃபாலோ பண்ணலான்னு சொன்னோம்னா எந்த ஒரு பொருளை வந்து நம்ம 6 மாதமாக நம்ம வந்து யூஸ் பண்ணாமல் இருக்கோமோ அந்த பொருள் அன்றாட வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்த மாட்டோம் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டியோட அந்த பொருள் மற்றவங்களுக்கு பயன்படுற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வந்து டொனேட் பண்ணலாம். எப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு டொனேஷனில் ஈடுபடுறோமோ அது வந்து நமக்கு வந்து ஒரு குட் கர்மாவை வந்து ஆட் பண்ண ஆரம்பிக்கும். இல்லை அந்த பொருள்கள் வந்து டேமேஜ் ஆகிடுச்சு, ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து ஒரு டிவி இருக்குது அது வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒர்க் ஆகலை, இல்லை வந்து ஏதாவது ஒரு எலக்ட்ரானிக் ஐட்டம் வாஷிங் மிஷினாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு எலக்ட்ரானிக் ஐட்டம் வந்து ஒர்க் ஆகலை, இதை மற்றவங்க இடத்துல கொடுத்தா கூட அவங்களுக்கு யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற கண்டிஷன் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம அதை வந்து டிஸ்கார்ட் பண்ணிடலாம். ஏன்னா எந்தெந்த பொருள்கள் வந்து ஓடாமல் இருக்கோ, இல்லைனா நம்ம அடசல்களை வந்து வீட்டில் சேமித்து வைக்கிற போது நம்ம வீட்டில் வந்து நெகட்டிவ் எனர்ஜிஸ் அப்படிங்கிறது டெவலப் ஆக ஆரம்பிக்கும். ஸோ தேவையற்ற அந்த டார்க் ஃபோர்ஸஸோ இல்லைனா பிளாக் ஃபோர்ஸஸோ வந்து நம்ம வீட்டுக்குள்ள அன்றத்துக்கு நம்மளே ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கறது மாதிரி அர்த்தமாகிறோம் மாஸ்டர்ஸ். ஸோ அதனால தான் நம்ம வீடை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து க்ளீன் பண்ண முடியுமோ தூய்மையாக வச்சுக்கலாம். அதற்கு கூட நம்ம வந்து ஒரு ஜப்பானீஸ் டெக்னிக்கை கூட நம்ம வந்து ஹோம் இஸ் ஒரு ஆசிரமம் பார்க்கும்போது பார்த்தோம். ஸோ ஜப்பானீஸ் என்ன பண்ணுவாங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை வீட்டில் உள்ள எல்லா பொருள்களையும் ஹாலில் கொண்டு வந்து குமிச்சு வச்சுருவாங்களாம். ஸோ அதுக்கப்புறம் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணி எந்தெந்த பொருள்கள் ரியலாக தேவையோ அதை மட்டும்தான் திரும்பி கொண்டு போய் பெட்ரூமாக இருக்கட்டும், ஸ்டடி ரூமாக இருக்கட்டும், ஹாலாக இருக்கட்டும், கிச்சனாக இருக்கட்டும், அங்கே கொண்டு போய் வைப்பாங்களாம். ஸோ அப்படி பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து ஒன்லி 30% மட்டும்தான் அந்த பொருள்கள் வந்து தேவைப்படுமா. ஸோ அப்போ அந்த 70% ஆஃப் த பொருள் என்ன செய்வாங்கன்னா எய்தர் வந்து டொனேட் இல்லைனா டிஸ்கார்ட் அப்படிங்கிற கான்செப்டில் வந்து கொடுத்துருவாங்கன்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதன் மூலியமாக நம்ம அல்டிமேட்டாக என்ன தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி பார்த்தோம்னா கிளென்லினஸ் இஸ் நெக்ஸ்ட் டு காட்லினஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து புரிஞ்சுக்கலாம். அது இந்த அளவுக்கு நம்ம சுத்தபத்தமாக இருக்கோமோ அந்த அளவுக்கு ஒரு தெய்வீக தன்மையோடு நம்ம இருப்போம் அப்படிங்கிறது தான் அல்டிமேட்டாக நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட் பிரின்சிபிள் சௌச்சா அப்படிங்கிறது. ரெண்டாவது பிரின்சிபிள் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா சந்தோஷா அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சந்தோஷா அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா கண்டென்ட்மெண்ட், ஒரு மன நிறைவோடு இருக்கிறது தான் நம்ம வந்து சந்தோஷா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ ஃபார் உதாரணத்துக்கு என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு வீட்டில் ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா
அதையும் ஒரு சமமா எடுத்துக்கிறது. ஓகே, இந்த குழந்தை பிறந்திருக்கு, அதோட பர்பஸ் ஆஃப் லைஃப் வந்து ஃபுல்ஃபில் பண்றதுக்கு இந்த உலகத்துக்கு வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டியோட, ஒரு மனநிறைவோட, ஒரு சந்தோஷமா நம்ம இருப்போம். இதே இது ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து இறந்துட்டாங்கன்னு சொன்னோம்னா, ஓகே அவங்க வந்தாங்க, அவங்களோட பர்பஸ் ஆஃப் லைஃப் வந்து முடிச்சுட்டாங்க, இதுக்கு அவங்க அவங்களுக்கு டிபார்ட் ஆகக்கூடிய டைம் அது, அதனால தான் அவங்க பாடியை வெக்கேட் பண்ணிட்டாங்க. அது எப்போதுமே டெத் அப்படிங்கிறது சோலுக்கு கிடையாது, சோல் வந்து இம்மார்டல் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டியோட, ஈவன் தோ அவங்களுக்கு வந்து அந்த துக்கம் இருந்தால் கூட அதை லாங் டேர்ம் சேட்னஸாக மாற்றாமல் உடனே அந்த சுச்சுவேஷன்லேருந்து ரிகவர் பண்ணக்கூடிய எபிலிட்டியில் இருக்கவங்க தான் இந்த செகண்ட் பிரின்சிபலை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க. ஸோ அதே மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பெரிய ப்ராஃபிட் ஒன்று கிடைக்குதுன்னா, ஓகே நம்ம உழைச்ச உழைப்புக்கு வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு மனநிறைவோட, நமக்கு தேவையானதை வச்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு எப்படி கொடுத்து ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்துகிட்டு இருப்பாங்க. இதே இது ஆப்போசிட்டாக ஒரு பெரிய பிஸ்னஸ் லாஸ் வருதுன்னா, ஓகே ஏதோ ஒரு தவறு நான் பண்ணியிருக்கேன், இதன் மூலயமா நான் என்ன லெசன்ஸை கற்றுக்கணும் இல்லைனா நான் கற்றுக்க விரும்புகிறேன் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டியோட, அந்த ஃபெயிலியரை கூட ஒரு சாந்தமாக, ஒரு மனநிறைவோட, ஒரு கண்டென்மெண்ட்டோட அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய சுச்சுவேஷன் இருக்கக்கூடியவங்க தான் இந்த செகண்ட் பிரின்சிபலாக ஃபாலோ பண்ணக்கூடியவங்க. ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தோம்னா, ஒரு ப்ராஃபிட் லாஸாக இருக்கட்டும், இதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த சுச்சுவேஷன்லையும் அவங்க ஒரு கண்டென்மெண்ட்டோடு இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த செகண்ட் பிரின்சிபலான சந்தோஷாவை அவங்களோட டே டு டேல வந்து ஃபாலோ பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கலாம் மாஸ்டர்ஸ். மூன்றாவது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, தப்பகா. தப்பகா அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, செல்ஃப் டிசிப்ளின். ஸோ இந்த மாதிரி அன்றாட வாழ்க்கையில் வந்து அவங்க வந்து ரொம்ப செல்ஃப் டிசிப்ளின்டாக இருப்பாங்க. ஸோ என்ன பேசுவோங்கிறது அவங்களுக்கு தெரியும், என்ன படிக்கணுங்கிறது அவங்களுக்கு தெரியும், எப்படி மற்றவங்கள்ட்ட பிஹேவ் பண்ணுறதுங்கிறது தெரியும் அவங்களுக்கு. ஸோ அவங்களோட அன்றாட வாழ்க்கையில் வந்து ஒரு உணவு பழக்க வழக்கமாக இருக்கட்டும், இல்லை தூங்குறதா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே ரொம்ப கண்ட்ரோல்டாக ஒரு செல்ஃப் டிசிப்ளின்டாக வந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க. நமக்கு எல்லாருக்குமே தெரியும், மெடிடேஷனுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தருக்கு வந்து 8 மணி நேரம் தூக்கம் அப்படிங்கிறது தேவைப்படுதுன்னு சொன்னோம்னா, ஒரு மெடிடேஷனை பார்த்துக்கு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க பண்ணக்கூடிய தியான சாதனையோட இன்டென்சிட்டியை பொறுத்து, இல்லைனா வந்து டூரேஷனை பொறுத்து அவங்களுக்கு அந்த ஸ்லீப்பிங் ஹவர்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்க வந்து 1 ஹவர் டெய்லி மெடிடேஷன் பண்ணிக்கிட்டே வந்துட்டுருக்காங்கன்னு சொல்லி பார்த்தா, கொஞ்ச நாள் பண்ண அவங்களுக்கு அந்த தூக்கம் அப்படிங்கிறது 8 மணி நேரத்துலேருந்து ஒரு 7.5 மணி நேரம், 7.5 மணி நேரத்துலேருந்து ஒரு 7 மணி நேரம், கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி ஒரு 5 ஹவர்ஸ், ஒரு 4.5 ஹவர்ஸ் வரைக்கும் கூட அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ வந்து இது நம்ம ஃபோர்சிபிளாக பண்ணணுமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபோர்சிபிளாக பண்ண வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது கிடையாது. எப்போ உங்களோட பாடியில் எனர்ஜிஸ் வந்து போதுமான அளவுக்கு இருக்கோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் தூங்குனீங்கன்னா, ஒரு ஸ்டேட் வரும்போது உங்களோட பாடியில் எனர்ஜிஸ் ஃபில்லப் பண்ணதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்காக உடம்பு வந்து தன்னால் ஒரு விழிப்பு நிலைக்கு வர ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ வந்து பார்த்தோம்னா அவங்களுக்கு தூக்கம் அப்படிங்கிறது கம்மியாக ஆரம்பிச்சிடும். ஆனால் அந்த எனர்ஜி லெவல் அப்படிங்கிறது யாரெல்லாம் ஒரு நார்மலாக ஒரு 8 மணி நேரம் தூங்கி ஒரு நான் மெடிடேட்டராக இருக்காங்களோ அவங்களோட இவங்களோட எனர்ஜி லெவல் அப்படிங்கிறது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹையாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் மாஸ்டர்ஸ். ஸோ அதுக்கப்புறம் அடுத்தது அதே மாதிரி தான் உணவும் கூட. நம்ம எதற்காக உணவு உட்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நமக்கு தேவையான அந்த ஃபிசிக்கல் எனர்ஜிஸ்க்காக தான் நம்ம வந்து உணவுங்கிறத வந்து உட்கொள்கிறோம். ஸோ யாரெல்லாம் மெடிடேஷன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய காஸ்மிக் எனர்ஜிஸ் மூலயமா நிறைய எனர்ஜிஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். நேத்தோ முந்தானால கூட நான் வந்து ஒரு வீடியோ வந்து பார்த்துட்டு இருந்தேன், ஒரு பெரிய என்லைட்டன் மாஸ்டரோட வீடியோ கேட்டுட்டு இருந்தேன். ஸோ அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பார்த்தா, ஃபுட்டு மூலியமா நம்ம சாலிட் ஃபுட் எடுக்கிறது மூலியமா நமக்கு கிடைக்கக்கூடிய எனர்ஜிஸ் அப்படிங்கிறது வந்து வெறும் வந்து 1/3 மட்டும்தான், அதில் மீதி 2/3 இல்லைன்னா 66% நமக்கு எங்கேருந்து எனர்ஜிஸ் கிடைக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, நமக்கு எடுக்கக்கூடிய பிராண எனர்ஜி மூலியமாக தான் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற தகவலை வந்து நான் கேள்விப்பட்டேன் நான். ஸோ இதுவும் கூட வந்து நிதர்சனமான உண்மை தான். ஸோ எப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, யாரெல்லாம் ஒரு மெடிடேஷன் வந்து சின்சியராக பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து சுகாசனத்தில் இருக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க சுவாசத்தின் மேலே கவனம் வைக்கும் போது அந்த சுவாசம் அப்படிங்கிறதுல நம்ம இன்டேக் எடுக்கிறோம் இல்லையா, அந்த காஸ்மிக் எனர்ஜி இல்லைனா வந்து அந்த பிராணிக் எனர்ஜி இருக்கு இல்லையா, அது என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தா, நமக்கு தேவையான 66% பிராணிக் எனர்ஜி வந்து நமக்கு வந்து கொடுக்க ஆரம்பிக்குமா. ஸோ எப்போ வந்து நமக்கு தேவையான எனர்ஜிஸ் வந்து பிரெத்தின் மூலயமா நம்ம எடுத்துக்கிறோமோ ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபுட்டோட இன்டேக்கும் வந்து கம்மியாக ஆரம்பிச்சிடும். அதையும் நம்ம வந்து கிராஜுவலாக நம்மளால் வந்து செல்ஃபாகவே ரியலைஸ் பண்ண முடியும்.
இதையும் நம்ம வந்து ஒரு ஃபோர்சிபிளா சாப்பாட்டை வந்து இன்டென்ஷனா குறைக்கணுமான்னு சொல்லி பார்த்தோம்னா இன்டென்ஷனா குறைக்க வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது கிடையாது மாஸ்டர்ஸ், நமக்கே தெரிய ஆரம்பிக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட குவான்டிட்டி ஆஃப் ஃபுட் இருக்குன்னு சொன்னோம்னா நாளுக்கு நாள் நீங்க மெடிடேஷன் பண்ண பண்ண ஒரு நீங்களே அப்சர்வ் பண்ணலாம். ஒரு வாரம், ரெண்டு வாரம், மூணு வாரம், நாலு வாரம் கழிக்கும் போது அந்த ஃபுட்டோட குவான்டிட்டி அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தோம்னா 50% கூட வந்து குறையத்துக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வந்து உணர்ந்துக்கலாம். நிறைய பேர் வந்து அவங்களோட அனுபவங்களையும் வந்து என்கிட்ட வந்து ஷேரும் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து இது கூட வந்து பார்த்தோம்னா நம்ம தியானத்தின் மூலியமாக இயல்பாக நடக்கக்கூடிய ப்ராசஸ் அது. ஸோ அப்போ அந்த தப்பகா அப்படிங்கிற பிரின்சிப்பிளை அவங்களோட அன்றாட வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணக்கூடியவங்க எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்வாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, உதாரணத்துக்கு ஒரு பிரமிடுக்கு நம்ம போகிறோம், பிரமிட் வேலை இன்டர்நேஷனலுக்கு நம்ம போகிறோம். ஸோ அங்கே ஒரு பெரிய வந்து ஏகனம் நடக்குது, இல்லைனா வந்து ஒரு பெரிய ஈவெண்ட் நடக்குது. அந்த டைமில் நமக்கு போதுமான அளவுக்கு வந்து தூங்குறதுக்கான இடம் கிடைக்கல அப்படின்னு சொன்னோம்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மெடிடேட்டிவ் ஸ்டேட்லேயே அவங்க இருந்துக்கிட்டு அந்த டைமை வந்து அவங்க பாஸ் பண்ணிக்குவாங்க அதை. ஸோ அதே மாதிரி போகிற இடத்துல நல்ல ஒரு உணவு கிடைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா சந்தோஷமா அந்த உணவை வந்து அருந்திக்குவாங்க. இல்லை அந்த டைம்ல வந்து அவங்களுக்கு வந்து உணவு கிடைக்கல அப்படின்னு சொன்னோம்னா ஈவன் வந்து தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு மெடிடேஷன்ல வந்து அமர ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ரெண்டுமே தூக்கமாக இருக்கட்டும் இல்லை உணவாக இருக்கட்டும் எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து மினிமைஸாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு மினிமைஸாக இருந்துக்குவாங்க. அவங்களோட மெடிடேஷனோட எனர்ஜிஸ் வந்து மேக்சிமைஸ் பண்ணி அதன் மூலியமா தூக்கத்தையும் உணவையும் வந்து அவங்க காம்பன்சேட் பண்ணிக்குவாங்க. ஸோ இது கூட அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்கோட அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய எனர்ஜிஸ் மூலயமா காம்பன்சேட் ஆட்டோமேட்டிக்காக ஆகிரும் மாஸ்டர்ஸ். ஸோ இதுதான் வந்து மூன்றாவது பிரின்சிபிள் தப்பகா. நான்காவது பிரின்சிபிள் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா சுவாத்தியாயா. சுவாத்தியாயாங்கிறது பார்த்தோம்னா ஸ்வா அத்தியாயான்னு சொல்லி பிரிக்கலாம். செல்ஃப் ஸ்டடி அப்படிங்கிறதா சுவாதியாயான்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் நம்ம. ஸோ செல்ஃப் ஸ்டடி அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா என்ன பண்ணணும்னா ரைட்டான ஸ்பிரிச்சுவல் புக்ஸை தான் நம்ம வந்து ரீட் பண்ணணும். ரைட்டான ஸ்பிரிச்சுவல் புக்ஸ் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம PSSM.org வெப்சைட்டில் போனோம்னா நம்ம குருஜி வந்து எழுதின புக்ஸும் இருக்கும், அதே மாதிரி அவங்க பத்திரிகை ரெக்கமெண்டட் புக்ஸ்னு பார்த்தோம்னா அதுலேயும் ஆத்தர் வேஸ்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க என்னென்ன புக்ஸ் நம்ம வந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்கு எந்த ஆத்தரோட புக்கு இல்லைனா எந்த ஒரு என்லைட்டன் மாஸ்டரோட புக்கு நமக்கு படித்தா சூட்டபுளாக இருக்குமோ அவங்களோட ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அந்தந்த புக்ஸை நம்ம தேர்ந்தெடுத்து படிக்கலாம் நமக்கு. ஸோ இதில் கூட ஒரு முக்கியமான பாயிண்ட்டை நான் வந்து சொல்ல விரும்புகிறேன். என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு மெடிடேஷன் பண்ணிட்டு ஒருத்தவங்க வந்து ஒரு புக்கை படிக்கிறதுக்கும் மெடிடேஷனே பண்ணாமல் ஒரு நார்மலான பாத்தில் இருக்கவங்க பண்ணக்கூடிய புக் ரீடிங்க்கும் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் கூட ஒரு வெவ்வேறு லெவலில் இருக்குங்கிறது தான் வந்து நிதர்சனமான உண்மையும் கூட. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், பகவத்கீதை அப்படிங்கிறத நம்ம படிக்கிறோம்னு வச்சுங்களேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பகுதியில் என்ன அர்ஜுனன் என்ன சொல்லி கிருஷ்ணன் என்ன சொல்லியிருப்பார்னு சொல்லி பார்த்தா நம்ம எல்லாருமே அகிம்சையை தான் ஃபாலோ பண்ணணும், ஒரு நான் வயலன்ஸை தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த கருத்தை வந்து முன் வச்சிருப்பாரு. ஸோ அடுத்தது கொஞ்சம் நாள் கழித்து பார்த்தோம்னா அந்த புக்கோட எண்டாவது டே போகும்போது பார்த்தோம்னா கிருஷ்ணர் என்ன சொல்லியிருப்பார்னு சொல்லி பார்த்தோம்னா அர்ஜுனருக்கு அவங்க ஆப்போசிட் பார்ட்டி அந்த குருஷேத்திர வாரில் வந்து அவங்கள நீ தான் கொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு. ஸோ அப்போ ஒரு மெடிடேஷன் பாத்திரம் இல்லாதவங்களுக்கு டிஃபரன்ஸ் இன் ஒப்பீனியன்கிறது இருந்துகிட்டு இருக்கோம். என்ன அது, கிருஷ்ணர் வந்து முதல்ல ஒன்று சொல்கிறாரு, அடுத்தது கடைசியில் பார்த்தோம்னா இன்னொரு சொல்கிறாரு, அவர் தான் நான் வயலன்ஸை ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்கிறாரு, அதுக்கப்புறம் அவர் தான் வந்து கொல்லணுங்கிறாரு, இது முரண்பாடாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அந்த லெவலில் இருக்கும். ஸோ யாரெல்லாம் ஒரு மெடிடேஷன் பாத்தில் இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் எந்த நிலையில் எந்த சிச்சுவேஷனில் கிருஷ்ணர் வந்து உபதேசமாக சொல்கிறாரு அப்படிங்கிற கிளாரிட்டி கூட அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ அப்போ மெடிடேஷன் வந்து இந்த புக் ரீடிங்க்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இன்னொரு முக்கியமான ஃபேக்டர் என்னன்னு சொல்லி பார்த்தா மெடிடேஷன் யாரெல்லாம் ரொம்ப சின்சியராக ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய எனர்ஜிஸை ரைட்டான வகையில் டைவர்ட் பண்ணுறதுக்கும் இந்த புக் ரீடிங் அப்படிங்கிறதும் ஹெல்ப் பண்ணும். ஸோ இதே மாதிரி தான் மற்ற மாஸ்டர்ஸோட புக்ஸை படிக்கும் போதும், ஸோ ஒரு பைபிளாக இருக்கட்டும் இல்லைனா ஒரு குரானாக இருக்கட்டும், யாரெல்லாம் சரியான வகையில் மெடிடேஷனை பண்ணிட்டு அந்த புக் ரீடிங்காக இருக்கட்டும் இல்லைனா பைபிளாக இருக்கட்டும் மற்ற காவியங்களை படிக்கிறாங்களோ அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்து டோட்டலாக ஒரு டிஃப்ரெண்ட் லெவலில் இருக்கும். அவங்களால மட்டும்தான் எந்த கண்டெஸ்ட்டில் வந்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற புரிஞ்சிக்கக்கூடிய தன்மையிலையும் இருந்துகிட்ருப்பாங்க மாஸ்டர்ஸ். ஸோ இதுதான் வந்து நாலாவது நியமாஸ். அஞ்சாவது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஈஸ்வரர் பிரணிதானம் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். ஈஸ்வரர் பிரணிதானம் அப்படின்னு சொல்லினா என்னன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தன்னைத்தானே வந்து ஒரு காட் ரியலைசேஷன் ஸ்டேட்ல வந்து இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்
தான் வந்து இந்த உடல் கிடையாது, இந்த மனம் கிடையாது, தான் ஒரு ஆன்மா அப்படிங்கிற ஒரு செல்ஃப் ரியலைசேஷனை தாண்டி ஒரு காட் ரியலைசேஷன் ஸ்டேட்டுக்கு வரும்போது மட்டும்தான் தன்னையும் ஒரு காடாக வந்து பார்க்க முடியும். அதே மாதிரி மற்றவங்க எல்லாருமே வந்து ஒரு காட் ரியலைசேஷன் பாத்துல, காட் ரியலைசேஷன் பாத்துல வந்து அவங்களையும் வந்து பார்க்க முடியும். ஸோ அப்போ தான் அவங்களால வந்து ஒரு ஒன்னஸ் கான்சியஸ் ஸ்டேட்லையும் இருக்க முடியும் அப்படிங்கிறதான் இந்த ஃபிஃப்த் பிரின்சிபிள் இல்லைன்னா ஃபிஃப்த் நியமா ஈஸ்வர பிரணிதானா அப்படின்னு சொல்றது. ஸோ இதுதான் வந்து எட்டாவது ஸ்டெப்பு நியமாஸ் மாஸ்டர்ஸ். ஸோ நான் திரும்பவும் நான் ரீகேப் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நியமம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா சௌச்சா, அது வந்து மொத்தம் வந்து ரெண்டு கான்செப்டாக பிரிக்கலாம், பர்சனல் கிளீனினஸ் அதுக்கப்புறம் என்விரான்மெண்டல் கிளீனினஸ் சொல்லி ரெண்டாக பிரிக்கலாம். ரெண்டாவது வந்து சந்தோஷம், எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் ஒரு கண்டென்மெண்ட்டோட ஒரு மன அமைதி ஒரு மன நிறைவோடு இருக்கிறது தான் ரெண்டாவது நியமம் சந்தோஷம். மூணாவது தப்பகா, ஒரு செல்ஃப் டிசிப்ளினோட இருக்கிறது தான் நம்ம தப்பகா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். நாலாவது சுவாதியாயா, ரீடிங் ரைட் ஸ்பிரிச்சுவல் புக்ஸ். அது அஞ்சாவது ஈஸ்வர பிரணிதானா, அப்படின்னா ஒன்னஸ் கான்சியஸில் நம்ம இருக்கிறது தான் ஈஸ்வர பிரணிதானான்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஸோ இதுதான் எட்டாவது ஸ்டெப், அது ஏ நியமாஸ். ஸோ லாஸ்ட் ஸ்டேஜ் என்னன்னு சொல்லி பார்த்தா கன்க்ளூஷன் சொல்லி பார்க்கலாம். ஸோ எப்படி மாஸ்டர் நான் வந்து ஒவ்வொரு நிலையிலேருந்து அடுத்தடுத்த நிலைகளுக்கு நம்ம முன்னேறி செல்றது அப்படிங்கிறதும் சரி, எதற்காக நம்ம பதஞ்சலியோட யோக சூத்ராஸை பற்றி இவ்வளோ டீட்டெயிலாக நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி பார்த்தா, ஒவ்வொருத்தரும் எந்த சிச்சுவேஷனில் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறத ஒரு இன்டெப்த் அண்டர்ஸ்டாண்டிங் எடுத்துக்கிட்டு அந்த ஒரு கிளாரிட்டியோட எப்படி நம்ம வந்து அடுத்த நிலைகளுக்கு நம்ம முன்னேறி செல்லணும், அதற்காக தான் நம்ம இத்தனை நாட்களில் வந்து இந்த யோக சூத்ராஸை பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அப்போ இதுக்கு என்ன வழிமுறைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்து எவ்வளோ மேக்ஸிமமாக நம்மளால மெடிடேஷன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம மேக்ஸிமம் மெடிடேஷன் பண்ணணும். ரெண்டாவது வந்து ரைட் ஸ்பிரிச்சுவல் புக்ஸை வந்து நம்ம ரீட் பண்ணிக்கிட்டே வரணும். மூணாவது வந்து நமக்கு வந்து நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸையும் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும், அதே மாதிரி மற்ற மாஸ்டர்ஸோட எக்ஸ்பீரியன்ஸும் நம்ம கேட்டுக்கிட்டு நம்மளோட ஸ்பிரிச்சுவல் க்ரோத்துக்கு வந்து நம்ம ரைட்டான வகையில் நம்ம பயன்படுத்திக்கணும். நாலாவது முக்கியமான பாயிண்ட் வந்து வெஜிடேரியனிசமாக ஃபாலோ பண்ணணும். அஞ்சாவது நம்ம சத்தியத்தை மட்டுமே நம்ம வந்து பேசணும், அதையே நம்மளோட வாழ்க்கையில் வழிமுறையாகவும் பின்பற்றணும் மாஸ்டர்ஸ். ஸோ அல்டிமேட் ட்ரூத் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அப்போ திப்போ பவா, அதுதான் வந்து புத்தர் அவரோட சீடரான ஆனந்தருக்கு உயிர் பிரியும் போது சொன்ன ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட். அதோட அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பி எ லைட் அன் டு யர் செல்ஃப் அப்படிங்கிறது தான். நம்மளோட ஆன்ம தீபத்தை நம்மளோட ஆன்ம ஜோதியை நம்மளால் மட்டும்தான் வந்து ஏற்ற முடியும் அப்படிங்கிறது தான் அந்த புத்தரை வந்து அவரோட சீடருக்கு கடைசியாக சொன்னது. அதைத்தான் நான் அந்த கருத்தை தான் நான் இப்போ வந்து உங்களுக்கு முன்னிறுத்துறதுக்கு விரும்புகிற மாஸ்டர்ஸ். ஸோ அப்போது இப்போ பவா அப்படிங்கிறது தான் வந்து நிதர்சனமான உண்மைன்னு சொல்லிட்டு இந்த பர்டிகுலர் டாப்பிக்கான பதஞ்சலியோட யோக சூத்ராஸை நிறைவு செய்கிற மாஸ்டர்ஸ். நன்றி, வணக்கம். ரெக்கார்டிங் ஸ்டாப்ட். நாளையிலேருந்து நம்ம வந்து அடுத்த புது டாபிக் வந்து கர்மான் ரீ இன்கார்னேஷனை பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம் மாஸ்டர்ஸ். அது வந்து ஒரு 18 டேஸ் போல் வரும் மாஸ்டர்ஸ்.